வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். மூன்றாம் படிக்கு காவலாக இருந்த கோமளவள்ளி பதுமை சொல்லிய ஏழாக ரம்பையனுடைய கதையை தான் போன வீடியோவில் பார்த்தோம். விக்ரமாதித்தன் திரைசீலையை கதை சொல்ல சொன்னான். திரைசீலையும் கதை சொல்ல தொடங்குது. அந்த கதையை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். காந்தரூபன் காந்தரூபி கதை. திரைசீலை சொல்லுது, கேளுமையா பேரரசர் விக்ரமாதித்தனே, முன்னொரு காலத்தில் சந்திரகிரி நகரத்தை கெந்தேஸ்வரன்கிற அரசன் ஆண்டு வந்தான். அவனுக்கு நீண்ட காலமாக குழந்தைகள் இல்லை. அதே கவலையாக இருந்தான். கடவுள் அருளால் அவனுக்கு பேரழகு வாய்ந்த ஒரு மகன் பிறந்தான். தன்னுடைய மகனுக்கு காந்தரூபன் பெயரிட்டு கண்ணுக்கு கண்ணாக வளர்த்து வந்தான் அந்த அரசன். இளம் வயதிலேயே எல்லா கலைகளையும் கற்ற காந்தரூபன் திருமண வயதை அடைஞ்சான். தன்னுடைய மகனுக்கு பொருத்தமான மணமகளை தேடுறான் அரசன். எங்கே தேடியுமே அவனுக்கு பொருத்தமான மணமகள் கிடைக்கல. அமைச்சர்களை அழைத்த அரசன் காந்தரூபனை பார்த்து, சிறந்த ஓவியர்கள் வரைந்த ஓவியம் இது, இதை எடுத்துக்கொண்டு பல நாடுகளுக்கும் செல்லுங்கள், இளவரசனுக்கு ஏற்ற பெண்ணை தேர்ந்தெடுத்து வாருங்கள்னு சொல்றான். நால்வகை படைகள் சூழ அமைச்சர்கள் பல நாடுகளிலும் அலையறாங்க. காந்தரூபனினுடைய அழகுக்கு ஒப்பான ஒருத்தி கூட எங்கேயுமே இல்லை. ஏமாற்றம் அடைந்த அமைச்சர்கள் சந்திரகிரி நகரத்தை அடுத்து இருந்த ஒரு சோலையில தங்கியிருக்காங்க. அந்த சோலையினுடைய இன்னொரு புறத்துல இவங்கள மாதிரியே மகேந்திரபுரி நாட்டு அமைச்சர்களும் படை வீரர்களும் தங்கியிருக்காங்க. அவங்களும் இளவரசி காந்தரூபிக்கு ஏற்ற மணமகனை பல நாடுகளிலும் தேடி கிடைக்காத ஏமாற்றத்துடன் அங்க இருந்தாங்க. ரெண்டு நாட்டோட அமைச்சர்களும் சந்திச்சு ஒருவருக்கு ஒருவர் வணக்கம் செலுத்திக்கிறாங்க. ஒரே செயலுக்காக வந்திருப்பத தெரிஞ்சுக்கிறாங்க. காந்தரூபனினுடைய ஓவியத்துக்கு பக்கத்துல காந்தரூபியினுடைய ஓவியத்தை வச்சு பார்க்குறாங்க. ரொம்பவும் பொருத்தமாயிருக்கிறத கண்டு மகிழ்ச்சி அடைகிறாங்க. தாங்கள் வந்த எண்ணம் நிறைவேறியதுங்கிற மகிழ்ச்சியில ரெண்டு நாட்டு அமைச்சர்களும் நாடு திரும்புறாங்க. தங்களுடைய அரசர்கள் கிட்ட நடந்ததை சொல்றாங்க. ஒரு நல்ல நாள்ல காந்தரூபனுக்கும் காந்தரூபிக்கும் சீரும் சிறப்புமா திருமணம் நடந்து முடியுது. இவங்க ரெண்டு பேரும் தங்கறதுக்காக அரசன் கெந்தேஸ்வரன் உப்பரிகையுடன் கூடிய ஏழு அடுக்கு மாளிகைய கட்டுறான். ரெண்டு பேரும் அந்த மாளிகையில மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. ஒரு நாள் இரவு நேரத்துல வானத்துல வெண்ணிலா ஒளி வீசிட்டு இருக்கு. உப்பரிகையில இருந்த பட்டு மெத்தையில படுத்திருந்த ரெண்டு பேரும் பேசிட்டே தூங்கிடுறாங்க. அப்போ அந்த வழியா வானத்துல தேவ கன்னியர் ஏழு பேர் போயிட்டு இருக்காங்க. உப்பரிகையினுடைய அழக கண்ட அவங்க கீழே இறங்குறாங்க. பட்டு மெத்தையில படுத்திருந்த காந்தரூபனையும் காந்தரூபியையும் பார்க்கிறாங்க. காந்தரூபனினுடைய பேரழகுல மயங்கிய கன்னியர்கள் தங்களுடைய மந்திர ஆற்றலால அவனை தூக்கிட்டு தேவருலகம் போயிடுறாங்க. பேரரசரே, இதுவரைக்கும் தான் எனக்கு இந்த கதை தெரியும். இளவரசிக்கு பக்கத்துல எரிஞ்சிட்டுக்கிற சரவிளக்கிற்கு மீதி கதை தெரியும்னு திரைசீலை சொல்லுது. சுவையான கதை இப்படி பாதியில நின்றுச்சே, மீதி கதையை சரவிளக்கு சொல்லுமோ சொல்லாதோ, எல்லாம் அதிசயமாயிருக்கேன்னு ஏழாக ரம்பையும் அங்கிருந்தவர்களும் திகைச்சு போய் நிக்கிறாங்க. வேதாளத்தை சரவிளக்குள்ள இருந்து கதை சொல்ல சொல்றான் விக்ரமாதித்தன். அப்படியே வேதாளமும் சரவிளக்குள்ள புகுந்துக்குது. சரவிளக்கே, பொழுது போக வேண்டும், மீதியுள்ள கதையை நீ சொல்லு விக்ரமாதித்தன் கேக்குறான். சரவிளக்கு பேச தொடங்குது. பேரரசர் விக்ரமாதித்தனே, வீர தீரத்தில் இணையற்றவரே, நீரே விரும்பி கேட்பதனால் இந்த கதையை தொடர்ந்து சொல்கிறேன். பொழுது விடிஞ்சது. விழித்த காந்தரூபி தன் பக்கத்துல கணவன் இல்லாததை கண்டு திகைத்து போறா. எல்லா பக்கமும் கணவனை தேடி அழையறா. ஆனா எங்கேயுமே கணவன் இல்லைங்கிறத தெரிஞ்சு மயங்கி விழுந்துடுறா. தங்களுடைய மகன் மாயமாக மறைந்து விட்டான்கிறத தெரிஞ்ச அரசனும் அரசியும் சோகத்துல ஆழ்ந்துடுறாங்க. வீரர்கள் பல இடங்கள்லையுமே தேடியும் காந்தரூபன் கிடைக்கல. ஒருவாறு உள்ளம் தேறிய அரசன் தன்னுடைய மருமகளை பலத்த காவலுடன் அந்த உப்பரிகையிலேயே தங்க வைக்கிறான். தேவருலகம் சேர்ந்த தேவ மகளிர் ஏழு பேரும் காந்தரூபன் கூட ஆளுக்கு ஒரு நாள்னு முறை வைத்து மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. எட்டாம் நாள் வருது. அவங்கள ஒருத்தி, இவருடைய மனைவி காந்தரூபியும் நம்மை போன்ற பெண்தானே, கற்புக்கரசியான அவள் உள்ளம் நொந்தாள், நம்மை பாவம் சூழாதா, அதனால் அவளுக்கும் ஒரு நாள் முறை தருவோம்னு சொல்றா. மற்றவங்களும் இதைய ஏத்துக்கிறாங்க. அன்று நள்ளிரவுல காந்தரூபனை உப்பரிகைக்கு கொண்டு வந்துடுறாங்க. காந்தரூபிக்கு மயக்கம் உண்டாக்கி ரெண்டு பேரும் மகிழ்ச்சியா இருக்கும்படி விட்டுட்டு நீராட போயிடுறாங்க அந்த ஏழு பேரும். விடியற்காலையில காந்தரூபனை தூக்கிட்டு தேவருலகம் போயிடுறாங்க. இப்படியே தொடர்ந்து பல நாட்கள் நடக்குது. இப்படி நடக்கிறது காந்தரூபிக்கோ அங்கிருந்த தோழியர்களுக்கோ தெரியாது.
காந்தரூபனுடன் உறவாடியதன் விளைவா காந்தரூபி கர்ப்பவதி ஆகிறா. திடுக்கிட்ட தோழிகள், இளவரசியே, எங்களுக்கு தெரியாமல் யார் இங்கே வந்து செல்வதுன்னு கேட்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியவில்லை, எல்லாம் மாயமாக இருக்கிறதுன்னு காந்தரூபி சொல்றா. உண்மைய எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு நினைச்ச தோழிகள் பலவித முயற்சிகள் எடுக்கிறாங்க. உப்பரிகை முழுவதும் மணல பரப்பி ஏதாவது காலடி தடம் கிடைக்கிறதான்னு பாக்கிறாங்க. நாட்கள் உருண்டோடுது. 8 மாத கர்ப்பவதி ஆகிறா காந்தரூபி. இனியும் இதை மறைக்க கூடாதுன்னு நினைச்ச தோழிகள் அரசன் கிட்ட நடந்தது எல்லாம் சொல்றாங்க. ஐயோ, மகனைத்தான் இழந்தேன், இப்பொழுது மருமகளும் பழிக்கு ஆளாகிவிட்டாளே, நான் இனி என்ன செய்வேன்னு அழுது புலம்புறான் அரசன். அமைச்சர்களை அழைத்து அவன் தீராத பழி நேர்ந்து விட்டதே, என்ன செய்யலாம்னு கேட்கிறான். அரசகுல பெண்கள் தவறான முறையில் நடப்பது பெருங்குற்றம். அந்த குற்றத்திற்காக அவர்களை நள்ளிரவில் காட்டின் நடுவே விட்டுவிட வேண்டும். கொடிய விலங்குகள் அவர்களை கொன்று தின்றுவிடும். இந்த தண்டனையைத்தான் அரச நீதி சொல்கிறதுன்னு ஒரு அமைச்சன் சொல்றான். வீரர்களை அழைத்த அரசன், நீங்கள் இளவரசியை கொடிய காட்டில் விட்டுவிட்டு வாருங்கள்னு கட்டளையிடுறான். வீரர்களும் அரசனினுடைய கட்டளைய நிறைவேற்றுறாங்க. தன்னுடைய வாழ்நாள்ல அரண்மனையை விட்டு வெளியே ஒரு அடி எடுத்து வைக்காத காந்தரூபி இருட்டுல முட்புதர்கள்ல எல்லாம் விழுந்து எழுந்து நடந்து போறா. தன்னுடைய தலைவிதியை நினைச்சு நொந்து அழுகறா. கற்புக்கரசியான அவளை கொடிய விலங்குகள் வணங்கி வழிவிட்டு போகுது. காட்டுல அலைந்து திரிந்த அவள் அங்கிருந்த ஒற்றையடி பாதை வழியா நடக்க தொடங்குறா. ரொம்ப தூரத்துல கொஞ்சம் வெளிச்சம் தெரியுது. சுடுகாட்டுல பிணங்கள் எரிக்கும் வெளிச்சம் தான் அது. அந்த இடத்தை நோக்கி நடக்கிறா. அங்க சௌந்தரவல்லிங்கிற தாசி நிறை மாத கர்ப்பிணியாக இருந்து இறந்து போன தன்னுடைய மகளின் பிணத்தை எரிச்சிட்டு இருக்கா. அங்க வந்த காந்தரூபி, இனி வாழ்வதால் எந்த பயனும் இல்லை, பிணம் எரிகின்ற இந்த தீயில் விழுந்து நானும் இறந்து விடுகிறேன்னு அந்த தீயில விழப்போகிறா. அவளை தடுத்த சௌந்தரவல்லி, அம்மா, உன்னை பார்த்தால் தேவரோட பெண் போல தெரிகிறது. என்ன துன்பம் நேர்ந்தது, ஏன் இந்த முடிவுக்கு வந்தாய், என்னை உன் தாய் போல நினைத்து கொள்னு அன்பா கேக்குறா. என் தலைவிதியை நான் அனுபவித்தே தீர வேண்டும், என்னிடம் எதையும் கேட்காதீர்கள், நான் சாவதுதான் ஒரே வழி, என்னை தடுக்காதீர்கள்னு அழுகிறா காந்தரூபி. அம்மா, நீ நிறை மாதமாக இருக்கிறாய், வயிற்றில் உள்ள குழந்தையை கொள்வது பாவம் அல்லவா, உன்னை பார்த்தால் இறந்து போன என் மகளின் நினைவு வருகிறது, அவளைத்தான் இங்கே எரித்து கொண்டிருக்கிறேன், இனி நீயே என் மகள், உன் வாழ்க்கையை பற்றி ஏதும் விசாரிக்க மாட்டேன், என்னுடன் வீட்டிற்கு வா, உனக்கு எந்த குறையும் இல்லாமல் நான் பார்த்து கொள்கிறேன்னு அவளை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்துட்டு போயிடறா அந்த தாசி. காந்தரூபிய தன்னுடைய மகளை போலவே அன்பா கவனிச்சிட்டு வந்தா சௌந்தரவல்லி. நாட்கள் ஓடுது. பிரசவ வேதனையில துடிக்கிறா காந்தரூபி. மருத்துவச்சிய அழைத்த தாசி, இவளுக்கு ஆண் குழந்தை பிறந்தால் கொன்றுவிடு, பெண் குழந்தை பிறந்தால் இங்கே கொண்டு வான்னு சொல்றா. சௌந்தரவல்லி சொன்னதுக்கு சரின்னு ஒப்புக்கொண்ட மருத்துவச்சி காந்தரூபியினுடைய 2 கண்களையும் கட்டி பிரசவம் பார்க்கிறா. பேரழகுடைய ஆண் குழந்தை பிறக்குது. அங்க வந்த தாசி, நான் சொன்னபடி இந்த குழந்தையை எங்காவது எடுத்து சென்று கொன்றுவிடுன்னு அவகிட்ட பணப்பைய கொடுத்து அனுப்பி வைக்கிறான். காந்தரூபிக்கு பக்கத்துல மரபொம்மைய வச்சிடறா. மருத்துவச்சி பச்சிளங்குழந்தையை தூக்கிட்டு அங்கிருந்து புறப்பட்டுறா. மயக்கம் தெளிந்த காந்தரூபி கிட்ட, நீ இந்த மரபொம்மையை தான் பெற்றெடுத்தாயின்னு தாசி சொல்றா. இதுவும் என் தலைவிதின்னு மனம் நொந்து அழுகிறா காந்தரூபி. அங்கிருந்து குழந்தையை தூக்கிட்டு போன மருத்துவச்சி குழந்தையினுடைய அழகை பார்த்து மயங்கிடுறா. அந்த குழந்தைய கொள்ள அவளுக்கு மனம் வரல. அம்மன் கோயில்ல பாம்பு புத்துக்கு பக்கத்துல அந்த குழந்தைய வச்சிடறா. யாருக்கும் தெரியாம தன்னுடைய வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறா. அந்த புற்றுல 5 தலை நாகம் ஒன்று வாழ்ந்து வந்தது. மாமன்னரே, எனக்கு இதுவரைதான் இந்த கதை தெரியும், மீதி கதை ஏலாகரம்பை படுத்திருக்கும் தலையணைக்கு தெரியும்னு சரவிளக்கு சொல்லுது. நடந்த அதிசயங்களையெல்லாம் கண்டு வியப்பு அடைந்த ஏலாகரம்பை, உச்சயினியை ஆளும் பேரரசர் விக்ரமாதித்தனுக்கே மாலையிட்டுள்ளேன், இல்லாவிட்டால் திரைச்சீலையும் சரவிளக்கும் பேசுமான்னு நினைச்சிட்டு தன்னுடைய தலையணையை எடுத்து 2 பேர்த்துக்கும் நடுவில் போடுறா. தலையணைக்குள்ள வேதாளத்தை புகும்படி குறிப்பு காட்டுறான் விக்ரமாதித்தன். வேதாளமும் தலையணைக்குள்ள நுழைந்துக்குது. தலையணையே, காந்தரூபன் தேவருலகில் இருக்கிறான், காந்தரூபி தாசி வீட்டில் இருக்கிறாள், அவர்கள் பெற்ற மகன் பாம்பு புற்றின் அருகே கிடக்கிறான், அவர்களுக்கு என்ன நடந்தது என்று தெரிந்து கொள்ள ஆவலாக உள்ளோம், மீதிக்கதையை நீ சொல்னு விக்ரமாதித்தன் கேட்கிறான். தலையணை சொல்லும் கதையை அடுத்த வீடியோல பார்க்கலாம்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். என்றும் மகிழ்ச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க.